வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியிலாக இருக்கா கேபி முனுசாமி கேபி முனுசாமி எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது டீம்லேருந்து ஸோ இதனால சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு நெருக்கடி வந்தால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து அப்படியே வளைக்கி சசிகலாவை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் இருக்கார் ஆட்சியில் இருக்கும்போது அம்மா இருந்த காலகட்டத்தில் வந்து சசிகலா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் அப்போது ஒரு பொதுக்குழு மேடையில் பேசும்போது இவர் மேலே வந்து கமிஷன் வாங்குறார் இவர்ன்ற மாதிரி இவர் மேலே குற்றச்சாட்டு வந்து சொந்த கட்சி நேரம் வச்சாங்க அது மட்டும் இல்லை சசிகலா அட்டாக் பண்ணி பண்ணி வேற பேசியிருந்தார் அம்மா பிடிச்ச வச்சா பிள்ளையாரு தூக்கி போட்டால் சாணம் சொல்லிட்டு அப்புறம் சசிகலா பார்த்தீங்கன்னா திருப்பி அம்மாவோட இணையும் போது இவரோட அமைச்சர் பதவி காலி அன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தவர் அப்புறம் நம்ம தெரியும் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தும் போது அப்படியே சேர்ந்தவர் அப்படியே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு பட் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்றாங்க பட் டெல்லி நெருக்கடியால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓபிஎஸ் இன்னைக்கு தவிரான்ற ஒரு பொதுவான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் வாட்சிங்